நடராத்திரி 12 மணிக்கு ரெண்டு பேரை காணுங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டே 4 மார்னிங்கில் இருக்கோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ரூமில், எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு இப்போ தான் கிளம்ப போகிறோம். போகிற வழியில் உங்களுக்கு எங்கே போகிறோம்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கின ரெசார்ட்டை உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். சீரியஸாக 1500 தான் வாங்கினாங்க. வர்த்தான ரெசார்ட்டு, ரெண்டு பெட்ரூமோட ரெண்டு பெட்டோடு கொடுத்தாங்க. நல்ல வேலை பசங்களுக்கு படுக்கிறதுக்குலாம் இங்கே தான் இடம் பார்த்துச்சு. நேற்று தங்கினது வந்து ஆக்சுவலி ஒரே பெட்டு தான், சின்ன ரூமு பத்தலை. சரி, இந்த ரெசார்ட்டு கிடச்சிருந்தா நேற்றே நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் தங்கின இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நேற்றே பார்த்துருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, நேற்று வந்து ஃபுல்லாக இங்கே தான் தங்கணும். இந்த ரெசார்ட் உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே ரூமில் பசங்க எல்லோரும் வைப் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட். இங்கே மேலே தான் எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. கீழே ஒரு ரூம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ரூம்ஸ் இருக்குது. இதுவும் நல்லா இருந்துச்சு. சரி, எங்களுக்கு இந்த ரூமே போதும்னு சொன்னோம், அதனால் இதுவே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கீழே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியெலாம் நிப்பாட்டியிருக்கோம். ரூம் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இடம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கேயும் செம்ம குளிருங்க. ராத்திரிலாம் அப்போ நடுங்க ஆரம்பிச்சிட்டோம். இருங்க, நான் உள்ளே போய் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு. மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டுருக்கானுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். பாத்தீங்கன்னாலும் தெரியும். இந்த ரூமில் தான் இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் வைபு. நைட்டு வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டே 4 எல்லாமே ரூமில் இருந்து பேக் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ நேராக எங்கே ப்ரோ? நயமக்காட் ஃபால்ஸ் போகிறோமா? வாட்டர் ஃபால்ஸு அங்கே இருந்து அதுக்கப்புறம் நியர்பையாக இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துக்குமே போகிறோம். கடைசியாக ரூம் ஒரு வாட்டி பார்த்துப்போம் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா பெரிய ரூமு, ஒரு நாள் வாழ்ந்த வீடு. 1500 கொடுத்தது ஒர்த்து தான். நல்ல வேலை இந்த பெரிய ரூம் கிடச்சிச்சு. சரி கேஸ், நான் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு போக லாங் பண்ணுறேன். எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏடி போய் கார்ல இடிச்சுக்க போறடா. அப்படியே கைஸ், இப்ப எங்க போறோம்? போவோமா? என்ன பண்ண போறோம்? சுத்தி பார்க்க போறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி நயமக்காட் ஃபால்ஸ்லாம் போகல. ஏன்னா வந்தீங்கன்னா அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா பாறைலாம் கொஞ்சம் விழுந்துருச்சான். ரோடு ஏதோ சம்திங் ஆக்சிடென்ட் போல், எங்களால் அங்கே வழிக்கு போக முடியல. அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம எப்படியும் இப்போ போனாலே லேட் ஆகிடும் தெரிஞ்சிச்சு. நயமக்காட் ஃபால்ஸ் நாங்களே கேன்சல் பண்ணுறது தான் இருந்துச்சு. அது எங்கள் டைம் படி அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படியே இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி தான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு சாப்பிட்றதுக்கு நேராக போயிட்டோம். சாப்பாட்டுக்கு வீடியோ எடுக்க வச்சுட்டு எல்லாரையும் காக வச்சுட்டு இருக்கோம். பொறுமை பொறுமை பொறுமை, எங்கேயும் எதுவும் கிடைக்கல. கடைசியில் வந்து இங்கே ஒரு கடையில் தான் நாங்கள் வந்து மேகி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னொரு பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கோம், அது வரட்டும். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? என்னது ப்ரோ? மேகி கேரளாவில் சாப்பிட்டா வேற டேஸ்ட் இருக்கு. ராத்திரி 11:30 கேஸ், சரியான மழை. அதான் ஒரு டீயை போடுவோம் அப்படின்ட்டு ஒரு டீ கடையில் நிறுத்தணும். சரி இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி இப்போ கிளம்பலாமே, எல்லாரும் கிளம்புறோம் பார்க்கலாம். ஏன்னா மழையா இருந்துச்சுன்னா அப்படியே நிறுத்துவோம், இல்லைன்னா அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். பார்க்கலாம் இருங்க.
ஒண்ணுமே இல்ல படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிச்சு விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதடா உன்னை விட்டுட்டோமே அழுவானுடா தோத்துட்டோமே நீ கலங்காதடா உன் காதலோட தோல்விடா உன் வாழ்க்கையோட வெற்றி பொண்ணுங்களை திட்டா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நடராத்திரி 12 மணிக்கு ரெண்டு பேரை காணுங்க எங்க போனாங்க என்ன தெரியல. இங்க அவ காமெடி பண்றாங்க நடுவுல வந்துட்டு. ப்ரோ தொலையாம போங்க ப்ரோ. ப்ரோ நீங்க தொலையாம போங்க ப்ரோ. 50லயே போயிட்டு அங்கிட்டு போயிட்டீங்களே. கால் பண்ண ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான்டா பின்னாடி. சரி வா வா போலாம் வா பத்திரமா போலாம் வா. ஆமா என்ன எக்ஸ்பல்ஸ்ல போயிட்டு போன பண்ணா என்ன டாமினாரு காணனு உளர்ற பிளடி கை. வண்டி ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். மறுபடியும் இன்னொரு டீ போடலான்ட்டு 1 மணிக்கு நிறுத்தி இருக்கோம். ஏய் எல்லாரும் இப்பதான் டீ போட்டாச்சு இப்ப கிளம்ப போறோம். என்ன ப்ரோ நைட் வைப்ஸா? டீ கடையில் அண்ணனும் நல்லா வைபா பாட்டு போட்டுட்டு டீ சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் சேலம் சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ நேரத்தில் வீடு போய் சேர போறோமோ இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டி கிடக்கோ தெரியல. பார்க்கலாம் வாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் எங்க இருக்கோம் அங்க காட்டு என்ன இடம் இது? செல்ஃபி எடுத்தா அரூர் செல்ஃபி எடுத்தா செல்ஃபி மட்டும் எடுக்கணும். டக்குன்னு பிளாக் பண்ணாதீங்க. பிளாக் எல்லாம் பண்ணக்கூடாது. அரூர் கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது. அரூரே வந்துட்டோம். அங்க 3 கிலோமீட்டர் ஏன்டாடி இப்படி பண்றீங்க? ஒரு 3 கிலோமீட்டர் இருக்காங்க அரூருக்கு. இன்னும் இங்க இருந்து 3 மணி நேரம் டிராவல் வெள்ளூருக்கு. கண்ணு கட்டுது கண்ணு கட்டுது. மறுபடியும் ஒரு டீயை போடுவோன்ட்டு. இது எத்தனாவது டீ ப்ரோ? நீ குடிகாரன் அங்கங்க நேற்று குடிக்கிறேன். எத்தனாவது டீ ப்ரோ? 4வது. 4வது டீங்க. ஆமா 4வது டீங்க. இத முடிச்சிட்டு அடுத்து நம்ம வெள்ளூர் கிளம்புவோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன்.